வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைக்கி வந்து வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்க்கை நல்லபடியாக போகிறதுக்கான ஒரு 7 பரிகார முறைகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு சில 7 எளிய பரிகாரங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. இப்படி பண்ணுறதுனால வாழ்க்கையில் எல்லா வகையான நல்ல மாற்றங்களும் நம்ம வீட்டில் ஏற்படும். முதல் பரிகாரம், வீட்டில் ஒருத்தருக்கு இல்லைனா மாற்றி ஒருத்தருக்கு ஏதேனும் உடல்நல கோளாறு வந்து கொண்டே இருந்தால் கோவிலிலோ அல்லது ஆன்மீக மையங்களிலோ பகல் வேளையில் முழு மஞ்சள் பரங்கிக்காய் தானம் செய்ய குடும்ப உடல் கோளாறுகளிலிருந்து விடுபடும். இதன் சக்தியை நீங்கள் 3 நாட்களில் உணரலாம். சரிங்களா, முழு பரங்கிக்காயை நீங்கள் தானமாக செய்யணும். அடுத்தது, நல்ல சம்பாத்தியம் இருக்குங்க ஆனால் பணம் விரயமாகிட்டே இருக்குது அப்படின்னா, தினமும் காலைகளில் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கட்டுகள் வழங்கி வர வேண்டும். தொடர்ந்து வழங்கிட்டு வாங்க, உங்களுடைய வீண் விரயம் எல்லாம் கட்டுப்படுக்க. மன வருத்தம் என்னவென்றே தெரியாத குழப்பம், மன அழுத்தம், சோர்வு போன்றவை நாள் முழுதும் இருக்குது. இரவு படுக்கும்போது தலைக்கருதுகளில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு கொண்டு படுத்துருங்க. காலையில் சோர்வு மன அழுத்தம் நீங்கி இருப்பதை நீங்களே உணரலாம். நீரை மரத்திலோ அல்லது வெளியிலேயோ ஊற்றி விடுங்க, அதை குடிக்காதீங்க தயவுசெய்து. காரணமே இல்லாமல் பய உணர்வு இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வலது கையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வளையம் ஒன்றை மாட்டி வர பய உணர்ச்சிகள் குறையும். அடுத்து, தற்கொலை எண்ணங்கள் மேலும் வாழ பிடிக்காதது போன்ற உணர்வுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளி கம்பியால் மூக்கில் சிறு துளை போட அந்த எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். ஆண்களுக்கும் செய்யலாம், மூக்குத்தி அணிய வேண்டியது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் இருக்கவங்களுக்கு இந்த பரிகார முறை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து 7 பரிகாரம் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 5 பரிகாரங்களை சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கிய பிரச்சனைகளுக்கான பரிகாரங்கள் இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கோம். இன்னும் சில அமானுஷ்ய பரிகாரங்கள், அதுதான் 7 பரிகாரங்கள், அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.